வணக்கம் எவ்ரிவன் டு ஸ்லோஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி எல்லாம் ஈஸியா டேஸ்டியா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாங்க. இன்னைக்கு நம்ம அருமையான சுவையில மணத்தக்காளி கீரை கூட்டு செய்ய போறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூடான சாதத்தோட வச்சு சாப்பிடும் போது அவ்வளவு அருமையா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல துவரம்பருப்பு அரைக்கப்பு, பாசிப்பருப்பு அரைக்கப்பு சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா தண்ணியில கழுவி எடுத்துக்கோங்க. இப்ப கழுவுன பருப்புகளை நம்ம குக்கர்ல சேர்த்திடலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் வந்து 3 கப்பு ஆட் பண்ணிருக்கேன். இப்ப குக்கரை மூடி போட்டு அடுப்பு பத்த வச்சுட்டு 3 விசில் வர வரையில மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. விசில் ஃபுல்லா இறங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணுங்க. பாருங்க பருப்பு நல்லா குழைவா வெந்து வந்துருச்சு. இப்ப அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்திட்டு கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் 5, பூண்டு 5 பல்லு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போற வரையில. இப்போ ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமா வதங்குறதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்ப தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வர வரையில நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்ப நம்ம கிளீன் பண்ணிட்டு கழுவி கட் பண்ணி வச்சிருக்க மணத்தக்காளி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கட்டு எடுத்துருக்குறேங்க. இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம வாரத்துல 1 முறை பொரியலாகவோ இல்ல கூட்டாகவோ இல்ல துவையலாகவோ செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாய் புண், வயிற்று புண் இதெல்லாத்தையும் சரி பண்ணுங்க. மூடி போட்டு வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிட்டு நம்ம குழைவாக வேக வச்சிருக்க பருப்பை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு, பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் கலங்குற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இதை வந்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலைனா ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க அருமையான சுவையில ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை கூட்டு செஞ்சாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி சூப்பரா இருக்கு. அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை, டாடா.